மறுநாள் அதிகாலையில் தலைமை ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பர்களும் இயேசுவை மரண தண்டனைக்குள்ளாக்கும் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அவர்கள் இயேசுவை கட்டி இழுத்துக் கொண்டு போய் ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்பு கொடுத்தார்கள். அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இயேசு மரண தீர்ப்புக்குள்ளானதை அறிந்தபோது மிகவும் மனத்துயரமடைந்தார். எனவே தனக்கு கொடுத்த 30 வெள்ளி நாணயங்களையும் தலைமை ஆசாரியர் சமூக தலைவர்களிடமும் திருப்பிக் கொடுத்தார். அவன் அவர்களிடம், நான் பாவம் செய்து விட்டேன், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் என்றான். அதற்கு அவர்கள், அது பற்றி எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். எனவே யூதாஸ் பணத்தை ஆலயத்தினுள் எரிந்துவிட்டு புறப்பட்டு போனான். அவன் போய் தன்னைத்தானே தூக்கிலிட்டு கொண்டு செத்தான். தலைமை ஆசாரியர் அந்த பணத்தை எடுத்து, இது இரத்தத்தின் பழியுள்ள பணம், ஆகையால் இதை திரவிய களஞ்சியத்தில் போடுவது நீதி சட்டத்திற்கு எதிரானது என்றார்கள். எனவே அவர்கள் அந்த பணத்தை கொண்டு குயவனின் வயலை வாங்குவதற்கு தீர்மானித்தார்கள். அந்நிலத்தை அந்நியரை அடக்கம் செய்யும் இடமாக ஒதுக்கி வைத்தார்கள். அதனாலேயே இன்று வரை அந்த இடம் இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் இறைவாக்கினன் எரேமியாவினால் கூறப்பட்டது நிறைவேறியது. அவர்கள் 30 வெள்ளி நாணயங்களை எடுத்தார்கள். அதுவே இஸ்ரவேல் மக்கள் அவருக்கு மதிப்பிட்ட விலை. கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அதை கொண்டு குயவனுடைய நிலத்தை வாங்கினார்கள். இயேசுவை கொண்டு வந்து ஆளுநன் முன்னால் நிறுத்தினார்கள். ஆளுநன் அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஆ, அது நீர் சொல்கிறபடிதான் என்று பதிலளித்தார். ஆனால் தலைமை ஆசாரியர் சமூக தலைவர்களாலும் குற்றம் சாட்டப்பட்ட போது அவர் பதிலொன்றும் கொடுக்கவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக அவர்கள் கொண்டு வரும் சாட்சியத்தை நீ கேட்கவில்லையா என்று கேட்டார். ஆனால் இயேசு ஒரு குற்றச்சாட்டுக்கும் மறுமொழியாக ஒரு பதிலும் சொல்லாதது ஆளுநனை மிகவும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. பண்டிகை நாளில் மக்கள் கேட்டுக்கொள்ளும் சிறை கைதியை விடுதலை செய்வது ஆளுநனின் வழக்கமாயிருந்தது. அக்காலத்தில் பரபாஸ் என அழைக்கப்படும் ஒரு பேர்போன கைதி அவர்களிடம் இருந்தான். எனவே காலையில் ஆளுநனின் வீட்டிற்கு முன் மக்கள் ஒன்று கூடி வந்தபோது பிலாத்து அவர்களிடம், யாரை நான் உங்களுக்காக விடுதலை செய்ய வேண்டும், பரபாசையா அல்லது கிறிஸ்து என்று அழைக்கப்படும் இயேசுவையா என்று கேட்டார். ஏனெனில் பொறாமையினாலேயே அவர்கள் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரிந்தது. பிலாத்து நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்திருந்த போது அவனுடைய மனைவி, அந்த குற்றமற்ற மனிதரை ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவர் நிமித்தம் நான் இன்று கனவில் வேதனைப்பட்டு மிகவும் கஷ்டத்துக்குள்ளானேன் என்று ஒரு செய்தியை அவனுக்கு அனுப்பினாள். ஆனால் தலைமை ஆசாரியர்களும் மூப்பர்களும் பரபாசை விடுதலை செய்யும்படியும் இயேசுவை மரணத்திற்குள்ளாக்கும்படியும் கேட்பதற்காக மக்களை தூண்டியிருந்தார். இந்த இருவரில் யாரை நான் உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என ஆளுநர் கேட்டார். பரபாசை என அவர்கள் பதிலளித்தார்கள். அப்படியானால் கிறிஸ்து என அழைக்கப்படும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து கேட்டார். அவர்கள் எல்லோரும், அவனை சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள். ஏன், அவன் என்ன குற்றம் செய்தான் என பிலாத்து கேட்டார். ஆனால் அவர்களோ, அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார்கள். தனது முயற்சியால் பயன் இல்லை என்றும் ஒரு கிளர்ச்சி எழும்புவதையும் பிலாத்து கண்டான். எனவே அவன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வரச் செய்து மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக தன் கைகளை கழுவினான். பின்பு அவன், இந்த மனிதனுடைய இரத்த பழிக்கு நீங்களே பொறுப்பாளிகள், நானோ குற்றமற்றவன் என்றான். அதற்கு எல்லா மக்களும், அவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்றார்கள். அப்பொழுது பரபாசை அவர்களுக்காக அவன் விடுதலையாக்கினான். ஆனால் இயேசுவையும் சவுக்கினால் அடித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். அதன்பின் ஆளுநனின் இராணுவ வீரர்கள் இயேசுவை தங்கள் தலைமையகத்துக்கு கொண்டு போய் அவரை சுற்றி முழு இராணுவ வீரர்களையும் ஒன்று கூட்டினார்கள். அங்கே அவர்கள் அவரது உடைகளை உரிந்து அவருக்கு கருஞ்சிவப்பு மேலுடையை உடுத்தினார்கள். அவர்கள் முட்களினால் ஒரு முடியை செய்து அதை அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள். அவர்கள் அவரது வலது கையில் ஒரு தடியை கொடுத்து அவர் முன்னால் முழங்கால் படியிட்டு, யூதரின் அரசரே, வாழ்க என்று சொல்லி அவரை ஏளனம் செய்தார்கள். அவர்கள் அவர் மேல் துப்பி தடியை எடுத்து அவருடைய தலையின் மேல் திரும்பவும் திரும்பவும் அடித்தார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்த பின் அந்த மேலுடையை கழற்றி போட்டு அவரது உடையை உடுத்தினார்கள். அதன் பின் அவர்கள் அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.